வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் சுவையான மீல் மேக்கர் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 100 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துருக்கேன். மசாலா அரைக்கிறதுக்கு 2 தக்காளி, 1 வெங்காயம், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒன்று, பட்டை துள்ளி சின்னது, நட்சத்திரப்பட்டை ஒன்று, அனாசிப்பூ கொஞ்சம், இதுதான் தேவையானது மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. அதை கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம் பூண்டு இஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கின உடனே அந்த சீரகம் சோம்பு அந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு வதக்கிடுங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் தண்ணி இறங்காது. கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே இதை இறக்கி ஆற வச்சுருங்க. அது மீல் மேக்கரை நல்லா கொதிக்கிற தண்ணியில் 10 நிமிஷம் போல் போட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அந்த மீல் மேக்கர் இந்த 10 நிமிஷம் நல்லா ஊறி வந்துடும், தண்ணியும் ஆறி இருக்கும். அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிடலாம். மிக்ஸ் ஜார் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு, இந்த மீல் மேக்கரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்கள். இது நல்லா ஆறிடுச்சு. ஆறினவொடனே நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த கிரேவி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடி அரிக்க வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஸ்பைசஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சேலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா கொஞ்சம் பொடி பொடி அரிக்க வச்சுக்கோங்க. அப்புறம் பேனில் எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன் ஊற்றிட்டு இந்த மசாலாவை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா செவந்த உடனே நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா புதினா, இந்த கொத்தமல்லிலாம் சேர்த்துக்குங்க. சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட இப்போது எடுத்து வச்சுருக்கிற அந்த மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பவுடர் மசாலாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனும் காஷ்மீர் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கலருக்காக. அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். அது இல்லைனா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு உப்பு வந்து 1 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பத்தல நம்ம கடைசியில் போட்டுக்கலாம் மசாலா சேர்த்த உடனே. இப்போ மூடி போட்டு 1-2 நிமிஷம் போல் அதை குக் பண்ணுங்கள். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ திறந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கிரேவி பண்ணுறதா இருந்தால் குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும்னா கூடுதலாக 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 5 நிமிஷம் போல் நல்லா அதை கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதி வந்தவுடனே இது கூட 1/4 கப் அளவுக்கு தேங்காவை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்து இப்போ செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட உப்பு சேர்த்துட்டு அது நல்லா கொதி வந்தவுடனே எண்ணெய் பிரிஞ்சதும் இறக்கிட்டிங்கன்னா சுவையான மீல் மேக்கர் கறி ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த தேங்காய் சேர்க்கறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி கிரேவியாகவும் நீங்கள் செஞ்சுக்கலாம், குழம்பாகவும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் சைட் டிஷ்ஷாக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.